Hi friends, welcome to Sugantham Jaya channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பீட்ரூட் பிடிக்காதவங்க அத்தனை பேரும் கண்டிப்பா இந்த மில்க் ஷேக்க ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பீட்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு தேவையான அளவுக்கு பிளட்டும் நம்ம உடம்புல கிடைக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துக்கிறேன். இதை தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழைய வெந்துடும். இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 முந்திரி பருப்பு, 20 பாதாம் ரெண்டு எடுத்துக்கோங்க. பாதாம் முந்திரியும் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிடறேன். 2 ஏலக்காவை இதனோட சேர்த்துக்க போகிறேன். இந்த பாதாம் முந்திரியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது கூட 2 ஏலக்காவையும் சேர்த்து மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வேக வச்சு ஆற வச்ச பீட்ரூட்டை இதனோட சேர்த்துக்க போகிறோம். பீட்ரூட்டோட இதை முன்னாடியே போட்டிங்கன்னா, ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா முந்திரி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மைய அரையாது. இதை மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்டை இதனோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. எல்லா பீட்ரூட்டையும் இதனோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான். இதனுடைய கலரே பாருங்களேன், அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நாட்டு ரோஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் இருக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கிறேன்னிட்டு. இப்போ 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு அந்த பால் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்து 2 கொதி வந்ததுக்கப்புறம் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து 8 ஸ்பூன்லேருந்து 9 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு தித்திப்பினுடைய அளவை பொறுத்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் ஏலக்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பீட்ரூட் ஸ்மெல் வரவே வராது. இது கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதை சூடாகவும் குடிக்கலாம், இல்லைன்னா இதை ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்னு சோடையும் நீங்கள் குடிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பீட்ரூட் பால் நல்லா கொதி வந்துருச்சுன்றது அதனுடைய கலர் சேஞ்சஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாட் ரோஸ் கலரில் இருந்து பாருங்கள், இப்போ லைட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பீட்ரூட் ஸ்மெல்லே உங்களுக்கு வராது அந்த ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால. உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி ஹெல்த்தியான பீட்ரூட் மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.